தமிழ்நாட்டில் இரண்டு நாட்களுக்கு 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அந்தமான் கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக அதிமுக காங்கிரஸ் வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்பு. சுயேட்சைகளின் மனுக்கள் தள்ளுபடியாகும் என்பதால் 6 பேரும் போட்டியின்றி தேர்வாக வாய்ப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறை செயலாளர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை. புதிய அறிவிப்புகள் மற்றும் அரசு திட்டங்களின் நிலை பற்றி ஆலோசிப்பதாக தகவல். அதிமுகவை அழித்தொழித்துவிட்டு பாஜக வளர பார்ப்பதாக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் பாஜக வளர்வது அதிமுகவிற்கும் திராவிட கொள்கைக்கும் நல்லதல்ல எனவும் சாடல். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல். சென்னை செங்கல்பட்டில் கொரோனா பரவல் அதிகரித்திருப்பதை சுட்டிக்காட்டி சுகாதாரத்துறை செயலர் உத்தரவு. முல்லைப்பெரியாறு அணையில் இருந்து முதல் போக விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறப்பு. அமைச்சர் ஐ பெரியசாமி மலர் தூவி தண்ணீரை திறந்து வைத்தார். தூத்துக்குடி வாழை சந்தையில் வாழை இலை மற்றும் வாழைத்தார்கள் வரலாறு காணாத விலை உயர்வு. ஒரு கட்டு வாழை இலை 5000 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் 64 பேர் விசாரணைக்கு ஆஜர். துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இலங்கையில் இருந்து மேலும் 3 பேர் அகதிகளாக ராமேஸ்வரம் வருகை. கோதண்டராமர் கோயில் அருகே கரை சேர்ந்தவர்களிடம் போலீசார் விசாரணை. பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் கிருஷ்ணகுமார் குன்னத் மாரடைப்பால் மரணம். கொல்கத்தாவில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிர் பிரிந்தது. பாடகர் கே கேவின் மறைவிற்கு அரசியல் தலைவர்கள் திரை உலக பிரபலங்கள் இரங்கல். கே கேவின் குரல் பல உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியதாக பிரதமர் மோடி புகழாரம். பாடகர் கிருஷ்ணகுமார் குன்னத் மரணம் இயற்கைக்கு மாறானது என வழக்கு பதிவு. கே கே தங்கியிருந்த ஹோட்டலில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை. குமரியில் பாசனத்திற்காக பேச்சுப்பாறை அணையில் இருந்து தண்ணீர் திறப்பு. குறித்த நேரத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் 79,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். தஞ்சையில் நகை வியாபாரியிடம் 6 கிலோ தங்கம், 14 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளை. சீருடை அணிந்து கொள்ளையெடுத்தவர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு தேடும் போலீஸ். குடியாத்தத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் வழங்கியதாக 97 லட்சம் ரூபாய் மோசடி. மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாளரை கைது செய்து விசாரணை. சென்னை மண்ணடியில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபைட்டமின் போதைப்பொருள் பறிமுதல். போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 5 பேரை கைது செய்து தனிப்படை போலீசார் விசாரணை. திருவண்ணாமலை போளூர் சாலை அருகே அம்மா அலுவலகத்தை இடித்து தள்ளி அதிமுக நிர்வாகிகள். நள்ளிரவில் ஜேசிபி இயந்திரத்தால் கட்டடத்தை தரைமட்டமாக்கியதால் பரபரப்பு. மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதியான திருவலாங்காடு வந்தடைந்தது. விக்ரமன் தலைப்பில் இருந்த வினாடிக்கு 800 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.